ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி ஃபிலிம் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, படம் எடுத்து இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபேமஸான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி. பானிபூரிலேயே அன்லிமிட்டட் பானிபூரி 39 ருபீஸ்க்கு வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட்லாம், அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து பானிபூரி ட்ரை பண்ணல. ஸோ வித்தியாசமாக இங்கே ஃபேமஸான என்ன ரெசிபிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னால் நீங்கள் போய் இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. Jack it up. மேலே வந்து கூட்டி கூட்டி அதுக்கப்புறம் சீஸ் எல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க.
நார்மல் பேஸ் குருமா தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டு எப்படினு சொல்கிறேன். நார்மல் பேல் பூரி மாதிரி தான் இருக்கு. ஸோ நார்மல் பேல் பூரி வந்து ஃபுல்லாக சீஸ் லோடடாக இருக்கு அண்ட் வந்து இந்த டூ டே ஃபுட்டிலாம் போட்டதுனால ஓகே. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்கு. நார்மல் பேல் பூரி மேலே வந்து ஃபுல்லாக சீஸ் லோட் பண்ணிடுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் லோடு ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி அதுக்கு மேலே டூ டே ஃபுட்லாம் போட்டுருந்தாங்க. ஓகே தான், நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம வந்து அந்த பாம்பே பேல் பூரி சாப்பிட்டோம். அடுத்தது வந்து பஃப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னடா நார்மலாக பேக்கரியில் பஃப்னா அதிகண்டா ஒரு அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நார்மல் பஃப் கிடையாது, நார்மல் நம்ம வந்து பேக்கரியிலலாம் வந்து விற்கிற வந்து பஃப் கிடையாது. இது வந்து மசாலா சீஸ் பஃப், இவங்க வந்து செய்யறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே பாருங்கள், சீஸ் தான். ஸோ சீஸ் லோடட் தான். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒன்று வந்து கேமராமேனுக்கு, ரெண்டு எனக்கு. ஓகேவா, அதுதான் கணக்கு. ஓகே, நான் வந்து சாப்பிட்றேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. என்ன ஒன்றா காரம் லைட்டாக அதிகமாக இருக்கு, எனக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும்னால நல்லாவே இருக்கு. சீரியஸாகவே டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. வேற நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற பஃப்பும் இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உள்ளே பாருங்க, ரைஸ் வந்து ஃபுல்லாக பொட்டேட்டோ தான். அந்த பொட்டேட்டோ வந்து மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல் பைட்டு உள்ள போடுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ சீஸ் பஃப் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக மசாலா சீஸ் பஃப்னு வந்து கேட்டு வாங்க, மசாலா சீஸ் பஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, விற்கும் போது எனக்கு சீஸ் தெரியுது, அவங்களுக்கு சீஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே ஃபுல்லாகவே சீஸ் தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே சாப்பிட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் வந்து ட்ரை பண்ணேன் காலியாக, காலியாக இருந்துச்சு. ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு, ஒரே இருந்துச்சு. ஒரு 80 ருபீஸ்க்கு தரமாக, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து தைப்பூரி தான், தைப்பூரி காலி. நாங்கள் வந்து எதெல்லாம் பயணமாக சொல்ல வந்து காலி கொடுத்தோம் சீக்கிரமாகவே. ஸோ இன்னும் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு அவன் சாப்பிடுவான். ஸோ இதுவும் நாங்கள் சாப்பிட்டேன், அவனோட பங்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் வேற லெவல், மூணு பயங்கரமாச்சு. இதுவும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண சொல்லுவேன், எல்லாமே ட்ரை பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். எனக்கு பர்சனலாக இது மூணுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே போதும், லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம், நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே வந்து எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் க்ரோ ஆகும், இன்னும் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் எங்கள் சேனலில் வந்து வீடியோ பார்த்துருக்கலாம், எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு கோடி சோலா பிடிச்சிருக்கேன். ஓகே கைஸ், லாஸ்ட்டாக வந்து எனக்கு பிடிச்ச ப்ளூபெரி கோடி சோலா. ஓகேவா, என்னடா எல்லா இடத்துக்கு போனாலும் கோடி சோலா அப்படிங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறியா அப்படின்ட்டு. ஸோ ஓரியம் ஷேக் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இது எப்போ பிக்கிறது. ஓகே, எப்பவும் போல ஒரு அன்பாக்சிங் செஞ்சு